டிபி கிட்ஸ். இன்றைய டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களோட இணைந்து கொள்ளுகின்றார் சனூலி. இல்லையா, எப்படி ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். சனூலி ரொம்ப திறமையானவர், எல்லா துறைகளிலும் சித்திரம் வரையக்கூடியவர் இல்லையா, பாடலாம், இது போல நிறைய திறமைகள் இருப்பவர் தான். சிறுவர் தினத்திலும் கூட நல்ல ஒரு சித்திரத்தை அவர் வரைந்ததை நாங்கள் பார்த்தோம். அதே போல பல நிகழ்ச்சிகளிலே இவர் பங்கேற்கலாம். அதனால் நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம், யூடியூபுக்கு போய் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க நண்பர்கள், நல்ல மண்டு சொல்றாங்க, நல்ல சொன்னாங்க. நான் நினைக்கின்றேன் ஏனையவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிரயோசனமாக இருக்கணும். என்ன இப்படியான நிகழ்ச்சி இலங்கையில் ரொம்ப குறைவு. இந்த நிகழ்ச்சி எப்படி செய்கிறது, அதில் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை கூட டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே ஆக்கத்திறனை விருத்தி செய்து கொள்றதுக்கு ரொம்ப பெருமதியான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த டிபி கேஸ் இல்லையா. சரி, அப்போ நாங்கள் வரைய போகிறோம் டக்குன்னு சொல்லி என்ன, எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது, இதை வரைங்க அதை வரைங்க அப்படின்னு. நாங்கள் கார்ட்டூன் மாத்திரம் இல்லை, சுற்றாடலில் இருக்கிற நாங்கள் பார்க்குற எல்லாத்தையும் நாங்கள் வரைகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கடந்த வாரம் நாங்கள் லைட் ஹவுஸ் ஒன்று வரைஞ்சோம். இப்படி இலங்கையில் இருக்கிற நிறைய விஷயங்கள், அது மதஸ்தலங்களாக இருக்கலாம் அல்லது இல்லையா, இப்படி எதுவாக இருந்தாலும் நாங்கள் வரைகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த நிகழ்ச்சியில். சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கி வரைய போகிறோம் முஸ்லீம் மக்களின் பள்ளிவாசல் இல்லையா. சரி, அதைத்தான் இன்னைக்கு வரைவோம். சரி, நாங்கள் முதல்ல கிளிப்பை கலட்டிக்கிட்டு ரைட் இப்போ நாங்கள் வரைய போகிறோம். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், இந்த பள்ளிவாசலில் ரொம்ப நாங்கள் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோங்கிறத நீங்கள் கவனிக்கணும். எல்லா சித்திரங்கள்லையும் அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோட்டை நாங்கள் கீறி கொள்ளுவோம். சரியா பாருங்க, ஏழமாண்டு ரைட், கொஞ்சம் நீட்டமாக வரைங்க ரைட். அதுக்கடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு கோடு அதுக்கு சமாந்தரமாக அப்படி கீழே அப்படியே நீட்டிட்டு வாங்க பார்ப்போம். இந்த கோடுகள் கூட சித்திரத்தில் ரொம்ப முக்கியம் சரியா. அப்போ அதாலேயும் உங்களோட ஆற்றல் விருத்தியாகும் இல்லையா. இப்போ என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு கோட்டோன்னு கீறி சரியா. இந்த மாதிரி பள்ளிவாசல்கள் பல்வேறு டிசைன்களில் இருக்கலாம், ஷேப்களில், ஆனால் நாங்கள் இங்கே பேசிக்காக எப்படி வரைகிறதுன்னு சொல்லித்தாரோம் சரியா. இந்த மாதிரி கீறி கொள்ளுங்க பார்ப்போம். இப்போ என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு தூரத்தில் சரியா ஒரு டாட் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த மாதிரி ஒரு சரியா ஸ்பேஸ் வச்சு சரியா கொஞ்சம் சமாந்தரமான தூரமாக இருக்கணும் சரியா. இந்த மாதிரி டொட்டை வச்சுக்கொள்ளுங்க சரியா. இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் நிறைய சித்திரங்களை வரைகிறோம் இல்லையா. சமாந்தரமாக வைங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல இந்த மாதிரி ஒரு கோட்டைக்கு இருங்க பார்ப்போம் சரியா. அந்த டொட் வச்ச இடத்துல இருந்து மேலே மேலே சரியா. இப்போ இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க சரியா. கொஞ்சம் முக்கோண வடிவத்தில் மாதிரி காட்டணும் சரியா. சரி, எல்லாம் சமாந்தரமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் இல்லையா. ரொம்ப லேசு. இப்போ இங்கே நாங்கள் அதே மாதிரி சரியா பாருங்க, ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் வித்தியாசமான இந்த வடிவமைப்புகள் இருக்கும் இல்லையா. இது முஸ்லீம் பள்ளிவாசல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நாங்கள் இங்கே காட்டுறோம். இங்கனைக்கு நாங்கள் அதே மாதிரி ஒரு கோட்டை கேருவோம் இல்லையா. அப்போ நாங்கள் கீழே வரைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கோட்டை நாங்கள் கீறிக்கொள்வோம் சரியா. இந்த மாதிரி ஒரு தூரத்துக்கு இப்போ இதை நாங்கள் இணைச்சி விடுவோம் ரைட். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு சின்ன ஒரு கோட்டை கீறி அதே மாதிரி ஒரு கோட்டை கீறிவோம் சரியா. இப்போ நாங்கள் இன்னொருக்கா என்ன செய்யலாம், இந்த மாதிரி லொட் ரெண்டு வச்சு கொடுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சரியா கோட்டை ஒன்று கீறுங்க
வரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் இந்த மாதிரி நேரான கோடுகளை வரைஞ்சிட்டந்தானே, இப்போ நாங்கள் இந்த மாதிரி அரை வட்டம் மாதிரி நாங்கள் வரைவோம். சரியா? அதுக்கு அடுத்ததா நாங்கள் இந்த மாதிரி இன்னொரு கர்வா ஒரு கோட்டை கீறுவோம். சரிதானே? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அதே போல் இந்த மாதிரி ஒரு கோட்டை மேலே கீறிக்கொள்ளுங்க. கொஞ்சம் டிசைன் தான் இதில் சரியா வித்தியாசம், அது எங்களோட ஆக்கத்திறனை விருத்தி செய்கிறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். இப்படி வித்தியாசமான சித்திரங்களை வரைகிற நேரம் இல்லையா, அப்போ திறமையானவங்களை உருவாக்கணும்னா வித்தியாசங்களை நாங்கள் உணரணும், அதை நாங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அழகாக இந்த மாதிரி சரியா பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கோட்டை கீறிக்கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி சின்ன ரெண்டு மூணு வட்டத்தை இதாகிட்டு இங்கே கொஞ்சம் நீட்டினாங்க. சரியா? ரைட், ரொம்ப லேசி தானே? ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இதை இன்னும் சின்ன பகுதிகள் இருக்கிற அதை நாங்கள் கீறிக்கொள்ளுவோம். இந்த மாதிரி கீறிக்கொள்ளுங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் சரியா, அதே போல் இங்கேயும் பாருங்க வரைஞ்சு கொள்ளுங்க. வரைஞ்சாச்சு, இங்கேயும் அதே மாதிரி பாருங்க. அதுக்கடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கிட்டையும் அதே மாதிரி நாங்கள் அதே ஷேப்பில் இப்படி வரைவோம்.
இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இன்னும் இந்த மாதிரி ஒரு தூணை நாங்கள் அமைக்கலாம். சரி, அப்போ பாருங்க, அழகா வரைஞ்சிட்டோம். சரி, ஓ வரைஞ்சாச்சு. ஆமாம், ரொம்ப அழகா வரைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் இதை என்ன செய்யலாம் காட்டுவோமா, எப்படி அழகான்னு சொல்லி. இந்த பாருங்க எப்படி ரொம்ப அழகா இருக்குது. இது போல நீங்களும் என்ன செய்யலாம், வரைஞ்சி பார்க்கலாம் கோடுகள் மூலமாகவே. அப்போ நாங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்து வரைய ட்ரை பண்ணுங்க. நாங்கள் சிறுவர் பள்ளி பாடசாலைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பிரயோசனமான வகையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்து வருகின்றோம். அப்போ நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் உங்களிடம், எங்களோட யூடியூப் சேனலுக்கு சென்று எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அங்கால இருக்க ரொம்ப சின்ன பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு லைக் ஒன்று போட்டு கமெண்ட் ஒன்றும் போட மறந்துடாதீங்க. அதே போல நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை மற்றவங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும். அப்போ நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய் பாய்.